வணக்கம் நண்பர்களே, நாங்கள் உங்கள் தமிழ் சகானா. நாம் இன்றைக்கி எங்கே போகிறோம்னா, திருப்பதியிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் சித்தூருக்கு போகிற வழியில் உள்ள சந்திரகிரி கோட்டையை தான் பார்க்க போகிறோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. போர்ட்டோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் போ. இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. வாங்க, நாம் இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா சுற்றிலும் மதில் சுவரங்கள் அமைச்சிருக்காங்க. கோட்டையை நாம் இப்போ நெருங்கிட்டோம் போ. இங்கே பார்த்தீங்கன்னா பழமையான சிவன் கோயில், அப்புறம் இன்னும் ஒரு 5-6 கோயில்கள் உள்ளன. ஆனால் பராமரிப்பற்ற நிலையில் இருக்கிறது. நம்ம இப்போ கோட்டைக்கு வந்தாச்சு. வாங்க, இப்போ உள்ள போகலாம். இந்த கோட்டை 11ஆம் நூற்றாண்டில் யாதவ பேரரசு கட்டியிருக்காங்க. பின்னர் 13ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு சில மாற்றங்கள் பண்ணி கட்டியிருக்காங்க. கிருஷ்ணதேவராயர் திருமலைக்கு போகும்போது கோட்டையில் தங்குவாராம். இப்போ நம்ம கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி. கோட்டைக்கு உள்ள ராஜா மகால் மற்றும் ராணி மகால்னு 2 கோட்டைகள் உள்ளது. இங்கே புல்வெளிகள் உள்ளது, அதில் சிலைகள் உள்ளது. தூரத்தில் ஒரு குளம் இருக்கிறது. இங்கே உள்ள சிலைகள்லாம் சிதைந்து உள்ளது. அது எதனால்னு பார்த்தீங்கன்னா 1792 வருஷத்தில் முகலாயர் கூட போர் நடந்தது. அதில் முகலாயர்கள் வெற்றியடைந்ததை அடுத்து இங்கே உள்ள சிலைகள் மற்றும் கோயில்களை சிதைத்துள்ளன. ராஜா மகாலில் மியூசியம் வச்சுருக்காங்க. வாங்க, இப்போ ராஜா மகாலுக்கு போகலாம். அந்த காலத்தில் பயன்படுத்திய போர் வீரர்களுடைய உடைகள், படை வீரர்களுடைய கத்திகள், சங்கிலி, மேலும் பல பொருட்கள் இந்த மியூசியத்தில் இருக்குது. கோட்டைக்கு உள்ள பார்த்தீங்கன்னா கற்களால் செய்யப்பட்ட சிலைகள் வச்சுருக்காங்க. இங்கே உள்ள படிக்கட்டு பார்த்தீங்கன்னா மிகவும் குறுகலாக இருக்குது. இந்த கோட்டை 4 தளங்களாக இருக்கு. கிருஷ்ணதேவராயர் சிலை உள்ளது. கோட்டையோட உள்புறம் பார்த்தீங்கன்னா மிகவும் அழகாக இருக்கு. இந்த கோட்டை சுண்ணாம்பு மற்றும் மண்ணினால் கட்டப்பட்டது. இது பீரங்கியோட குண்டுகள், இது பாறைகளால் செய்யப்பட்டது. பல அளவுகளில் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதை இந்த பீரங்கியில் யூஸ் பண்ணி போர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கோயிலோட வடிவமைப்பு. இது கோட்டையோட வரைபடம் வச்சுருக்காங்க.
இது பார்க்குறதுக்கே அவ்வளோ பெருசாக இருக்குது. கோட்டையோட அனைத்தும் காமிச்சிருக்காங்க. இது இந்தியாவில் மிகவும் பழமையான சிவன் கோயிலான குடிமல்லம் கோயிலோட சிலை வச்சுருக்காங்க. இதில் பழைய கடிதங்கள்லாம் அனுப்பியிருப்பாங்கன்னா ஒரு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அதோட வடிவமைப்பு வச்சுருக்காங்க. இதில் குளம் உள்ளது. மலையின் மேலே மழை பெய்கிறத்தால் வர்ற தண்ணி தான் அந்த குளத்தில் நிரம்பியிருக்கு. இங்கே ஒரு சிறிய பூங்கா கூட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ராணி மகால். இது உள்ள ஒளிந்திருந்து போர் செய்வதற்கு ஏதுவாக அமைத்துள்ளனர். ராணி மகாலை சுற்றிலும் மலைகள் உள்ளது மற்றும் பல இயற்கை காட்சிகள் அளிக்கிறது. இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலும் இருக்குது. இங்கே வர்றவங்க அங்கேயும் போகலாம். திருப்பதியில் மேலும் பல சுற்றுலாத்தலங்களை காணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.